வணக்கம். இது சாமானியரின் குரல், வாய்ஸ் ஆஃப் காமன் மேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல இஏஏ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சூழியல் தாக்க மதிப்பீடு. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இஏஏ பத்தி முழுமையா எங்களுக்கு விரிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில நாம இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இஏஏ என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சூழியல் தாக்க மதிப்பீடு அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிற்சாலை எந்த ஒரு பகுதியில் வந்தாலும் அந்த தொழிற்சாலை அந்த பகுதியில் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா, அந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றத ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த தொழிற்சாலையால் அந்த சுற்றுச்சூழலுக்கும் அங்கே பகுதி அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த தொழிற்சாலையை வந்து அவங்க நிராகரிச்சிருவாங்க. இல்லை அந்த தொழிற்சாலையால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த தொழிற்சாலைக்கு இவங்க அனுமதி அளிப்பாங்க. இதுதாங்க என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சூழியல் தாக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடந்த மார்ச் 12ஆம் தேதி சூழியல் தாக்க மதிப்பீட்டில் சில மாற்று வரைவை வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இதனால என்ன நன்மை தீமை அப்படின்னு கேட்டீங்க, 1980-90களில் இந்தியா உட்பட பல வளரும் நாடுகள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உள்நாட்டு சந்தையை திறந்து வைக்கிறாங்க. இதை முதல் முதல அமெரிக்கா 1970ல் கொண்டு வந்தாங்க. இந்த முறையை அமல்படுத்தினாங்க. பல சூழியல் மாநாட்டு மூலயமா பல நாடுகளும் இதை கையாள தொடங்கினாங்க. அதன் அடிப்படையில் இந்தியா 1994 இந்த சூழியல் தாக்க மதிப்பீடை வந்து கொண்டு வராங்க, இந்தியாவில் அமல்படுத்துறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்களா, மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், நீர் வளம், நிலவளம், இது எல்லாத்தையும் வந்து காப்பாத்துறது ஒரு அரசாங்கத்தோட கடமை. இந்த தொழிற்சாலையினால இந்த எந்த ஒரு சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த சுற்றுச்சூழல் சுற்றி இருக்கிற மக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத ஒரு அறிக்கையா தாக்கல் செய்து அதை வந்து மத்திய அரசிடம் வந்து கொடுக்கணுங்க. இதன் அடிப்படையிலே அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்குறதும் வழங்காததும் ஒரு முடிவாக எடுக்கப்பட்டது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த முறையிலேயே வந்து பெரிய கட்டுப்பாடுகள் இல்லைங்க. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போலியான அறிக்கையை தாக்கல் செய்து அனுமதி பெற்றுறாங்க. ஆனா தற்போது மத்திய அரசு கொண்டு வந்த வரைவுல வந்து மேலும் பல தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது சுற்றுச்சூழலுக்கு பெரிதும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காந்தியடிகள் கற்பிக்கிறார், இந்த பூமி தாய் இயற்கை எண்ணெய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமான தேவையை பூர்த்தி செய்து விடுகிறாள், ஆனால் மனிதன் பேராசைக்கு அவளால் கொடுக்க முடியவில்லை, தவிக்கிறாள் என்கிறார். அதே தான் புத்தனும் கற்பிக்கிறார், பூவில் இருந்து தேனை அந்த வண்டு அந்த பூவுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் உறிஞ்சுவது போல் மக்கள் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாம அந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லைங்க. சர்வதேச தட ஆய்வு அமைப்பு சொல்லிருக்குங்க, தற்போது பயன்படுத்தும் விகிதத்தில் இந்த பூமியை நாம் பயன்படுத்தினால் இன்னும் 1.7 மடங்கு இந்த பூமி தேவைப்படுகிறதுனா. அதே மாதிரி இந்த பூமியில தற்போது பயன்படுத்தும் விகிதத்தில் நம்ம 4.5 விழுக்காடு பயன்படுத்துறோம். இதே இந்த விழுக்காடுல நம்ம தொடர்ந்தால் இன்னும் 30 ஆண்டுகள்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா வளங்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது போல வறண்ட மற்றும் புல்வெளி காடுகளை இந்த தொழிற்சாலை கட்ட அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்காக அவங்க எந்த ஒரு சூழியல் தாக்க மதிப்பீடும் அறிக்கையும் அவங்க தாக்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வரைவில் அவங்க தளர்வு செஞ்சிருக்காங்க. அதே போல இதுக்கு முன்னாடி இருந்ததுல 6 மாதத்துக்கு 1 முறை ஒவ்வொரு நிறுவனங்களும் இந்த சூழியல் தாக்க மதிப்பீடை அறிக்கையை அவங்க தாக்கல் செய்யணும். ஆனா இப்போது கொண்டு வந்த வரைவில் இவங்க என்ன தளர்வு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 1 முறை இந்த சூழியல் தாக்க மதிப்பீடை அவங்க அந்த அறிக்கையை அவங்க வந்து தாக்கல் செய்தா போதும் அப்படின்றாங்க. இது பொதுமக்களிடையே ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சுற்றுச்சூழல் வாழும் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பையும் அச்சுறுத்தலையும் இது கண்டிப்பா கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது போல திட்டங்களை வந்து அரசாங்கம் தொடர்ந்து கையாளுமே ஆனால் மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கும். இது போல திட்டங்களை மத்திய அரசு கைவிட வேண்டும், இதற்கு மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். இது சாமானியரின் குரல்.